ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்களது முதல் வீடியோவை பார்த்து எங்களை வாழ்த்தி வணங்கிய ஒவ்வொரு முத்தான உள்ளங்களுக்கும் எங்களது முத்தான நன்றிகள். எங்களது ஒவ்வொரு வீடியோவையும் தொடர்ந்து பார்க்க வந்திருக்கிற அனைத்து நெஞ்சங்களுக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் வீட்டு ரத்தினக்கல்லின் ஒவ்வொரு வீடியோவிலும் உள்ள பதிவில் நாங்கள் எழுதிய சிறு வார்த்தை கவிதையாக எழுதியுள்ளோம். அதை தொடர்ந்து பார்த்து இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண கண்டிப்பாக மறந்துடாதீங்க. மழலையின் சிரிப்பு. மழலையின் சிரிப்பு என்றால் முத்தான முத்து, முத்துக்கு அழகூட்டும் பற்கள். கன்னத்தின் குழி அதை காணும் தாயிற்கு இன்பத்தின் உச்சி. மகிழ்வூட்டுகிறாள் மகிழ்வூட்டுகிறாள், இன்பத்தின் உச்சியை காண அதிகமாக தன் மகனுக்கு மகிழ்வூட்டுகிறாள். மழலையின் ஆரம்ப பேச்சு. முத்தான முத்துக்கு கற்றுக் கொடுக்கிறாள் தன் தாய்மொழியில். ரசிக்கிறாள் அவன் மழலையின் பேச்சை, கற்றுவிக்கிறாள் உறவு முறையை, தன் உறவு முறையின் ஒவ்வொன்றையும் பழக்குவிக்கிறாள். நடைப்பயிற்சி. முதலடி எடுத்து வைக்கிறான் வீட்டின் ரத்தினம். உற்சாகத்தின் கரங்கள் எழும்ப, மகிழ்ச்சி பொங்க, தன் வெற்றியின் எல்லையை தொடருகிறான் எங்கள் வீட்டின் ரத்தினக்கல். அம்மாவின் சொல்லுக்கிணங்க கற்றுக் கொடுக்கிறாள் மகனுக்கு. அவனும் தன் அம்மாவின் சொல்லுக்கிணங்க மதித்து மதித்து கீழ்ப்படிந்து நடக்கிறான் தன் மகனாய். குறும்புத்தனம். மகன் என்றாலே குறும்பு என்றுதான் அர்த்தம். அதை செய்யும் மகனுக்கோ மகிழ்ச்சி, அதை காணும் தாய்க்கோ இன்ப அதிர்ச்சி. தன் இன்ப அதிர்ச்சியை காணும் நிகழ்வு இதோ உங்களுக்காக, தொடர்ந்து பாருங்க. தன் மகன் உண்ணும் உணவை முதல் முறையாக ரசிக்கிறாள். தன் மகனின் ஒவ்வொரு ரசனையும் அவள் தாய்க்கு எப்பொழுதுமே இன்பம்தான். தன்னையே ஊட்டுகிறாள் முதலில், தனக்கிணங்க தன் உணவை பழக்குகிறாள் அடுத்த வயதில். அவன் ருசிப்பதை இவள் ருசிக்கிறாள் தன் பார்வையில். முதல் முறையாக கண்டிக்கிறாள், அன்பால் கண்டிக்கிறாள் தன் குழந்தையின் நலன் கருதி. அதை ஏற்க முதலில் மறுக்கிறான் தன் மகன், அடுத்த வயதிலோ அதை புரிந்து கொள்கிறான் அம்மாவின் அன்பை. இயற்கை உணவு. கசப்பான பாகற்காயை வாயில் வைத்தால் கூட தன் அம்மா தந்தது என்று ருசியுடன் உண்ணுகிறான் மகன். கசப்பு என்று தெரிந்தால் கூட தன் மகனின் தொப்பில் கொடி உறவை காண்பிக்கிறான் நம் மகன். படிக்க பழக்குவிக்கிறாள். முதலில் புத்தகத்தை எடுத்தாலும் மழலையின் குறும்பில் ஆரம்பிக்கிறான் நம் மகன். தொடர்ந்து பயிற்சிக்கும் பயிற்சியால் அறிவை வளர்விக்கிறாள் தாய். இறுதியில் வெற்றியை அடைகிறாள் தன் முயற்சியில். அறிவை ஊட்டுகிறாள் தன் மகனுக்கு. என்றுமே தாயின் பாசம் எல்லையில்லா பாசம். அதையே தன் மகனுக்கு அடுத்தடுத்த வயதில் கற்றுக் கொடுக்கிறாள். நேம் ஆஃப் அவர் டிஸ்ட்ரிக்ட். சவுண்டா டிஸ்ட்ரிக்ட் நேம் என்ன? சிவகங்கை. நம்மளோட ஸ்டேட் நேம் என்ன? தமிழ்நாடோட கேபிட்டல் என்ன? சென்னை. கொடுக்குறேன். கண்ட்ரி நேம் என்ன? இந்தியா. இந்தியாவோட கேபிட்டல்? டெல்லி. வெரி குட். தொடர்ந்து எங்களோட வீடியோவை பாருங்க. பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண கண்டிப்பாக மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். நன்றி.